श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் 10வது அங்கத்தில் இப்பொழுது நம்ம சங்கல்பனுக்கும் விஷ்ணு பக்திக்கும் வரக்கூடிய ஒரு உரையாடலை நம்ம கேட்டுருக்கோம். அந்த இடத்துல வரைச்சு சங்கல்பம் எம்பெருமானுடைய சங்கல்பம் அதே ஒரு பாத்திரமாக இருக்கிறபடினால புருஷனுக்கு மோட்சம் வேணுன்றதில் அந்த ஆசை திருடமாக இருக்கா என்பதில் ஒரு சந்தேகத்தை தெரிவித்தார். சாதாரணமாக பாலைவனத்தில் இருந்துட்டுருக்கோம், அந்த பாலைவனத்து நடுவில் இருந்துட்டுருக்கிறவளுக்கு நடுவில் ஒரு சோலை இருந்துருத்தோம்னாக்கா அந்த சோலையிலேயே எல்லா சந்தோஷத்தையும் அடைஞ்சிடுவான், அது தாண்டி போகணும்னு கூட நினைக்காத இருந்துடுவான். அந்த மாதிரி ஒரு கால் புருஷன் பிரம்மாதி பதவியை அடைஞ்சு பிரம்மலோகத்தில் இருந்து அதுவே பரம புருஷார்த்தமாக நினச்சிண்டு அங்கே இருந்துருவானோ என்னமோ, நம்மளா என்னத்துக்கு சொல்லிட்டுருக்கிறது, மோட்சத்தையே எதிர்பார்த்துட்டுருக்கான், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணுன்றதையே புருஷன் நினச்சிட்டுருக்கான்னு நம்மளா என்னத்துக்கு நினைக்கிறதுன்னு ஒரு சங்கைய ஒரு சந்தேகத்தை கிளப்புற. அப்போ விஷ்ணு பக்தி சொல்கிற, ஐயோ கனவுல கூட அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு ரெண்டு காதையும் மூடிண்டு சொல்லி சொல்கிற. அப்போ அவர் சொல்கிற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். புருஷனுக்கு நன்னா தெரியும், பிரம்ம பதவி இருந்ததுன்னா கூட அங்கே கூட சிரமங்கள்லாம் இருக்கு. பிரம்மாவுக்கு பெருமாளே கொடுத்த வேதத்தை கூட மதுகேட்டு பாடெல்லாம் எடுத்தும் போயிட்டா, அதனால பட்ட பாடு பிரம்மா பட்ட பாடு என்னன்றது தெரியும். ஆகையால் இந்த இடத்துல வரைச்சு பிரம்ம பதத்தை கூட அந்த புருஷன் விரும்பலை. ஆகையால் அவர் எதையுமே வேற எதையும் அமிர்தம் இருக்கச்சு அங்கே திருஷ்டாந்தம் சாதக பட்சி மாதிரி எப்போ நமக்கு சிவைகுண்டம் கிடைக்க போகிறது சிவைகுண்டம் கிடைக்க போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறவ வேற எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். மழை நீரால் தாகம் தணிஞ்செடுத்துனாக்கா சாதக பட்சி எந்த நீர்நிலையையும் எப்படி பார்க்காதோ அந்த மாதிரி எந்த சுகத்தையும் புருஷன் பார்க்க மாட்டார். இப்போ புருஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க க்ஷமா முதலிய எட்டு புஷ்பங்களால் எம்பெருமான ஆராதனம் பண்ணிண்டு எம்பெருமானை தவிர வேற யாரும் தனக்கு கதி இல்லை, அவர் ஒருவரே நமக்கு ரட்சகர் என்கிற எண்ணத்தோட அவர் கண்டிப்பாக நம்மளை ரட்சணம் பண்ணுவேன்ற ஒரு அது ஒன்று. ரெண்டாவது தான் பண்ண தனக்கு வரப்போறது தான் பக்தி யோகம் பண்ணிருக்க உபாயத்தை அனுட்டி இப்போ இந்த விசேஷ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணமாக உண்மையே நம்பி இருக்கிற அந்த விவேகனோட கூட நான் விரைவில் சீக்கிரமாக வரேன். நான் என்ன விவேகன் தானே புருஷனுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தினது, நான் சீக்கிரமாக வரேன்னு சொல்லி விஷ்ணு பக்தி பட்டு போனான். இதுவரைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ சங்கல்பம் தனக்குள்ள சொல்லிக்கிறான், பரிதோபலாக்கி அவலோக்கியம் அயமசோ அனவதிக ஸ்வமாஹாத்மிய கோபன பிரதர்சித பாலபாவ பிரசாந்த மதுர கம்பீராகிருதி பரபிரம்ம சமாதி பிராரம்ப பாவிதம் அமந்தம் ஆனந்தம் அனுபவன்னு புலகித நிகில காத்திர விடம்பித கதம்ப கோள கமல நாளகா
புண்ணியதம தரிசன புருஷ புருஷனப்பா பகவத் சங்கல்பம் சங்கல்பம் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை இருந்த இடத்துலேருந்தே எல்லாரையும் பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த சங்கல்பனுக்கு உண்டு பகவத் சங்கல்பத்துக்கு உண்டு ஆகையால அந்த பகவத் சங்கல்பம் பார்க்குறேன் புருஷனை பார்க்குறேன் புருஷன்றவன் ஜீவன் இப்ப மகாமோகனுடைய பிடியிலேருந்து விடுபட்டு விவேகனாலே இது நாள் வரையில் மோகத்தின் பிடியில இருந்த புருஷனை அவன்லேருந்து விடுபட வச்சு பக்தி யோகத்துல ஈடுபட பண்ணி எப்ப பார்த்தாலும் பகவத் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிறவன் அந்த புருஷன் அந்த புருஷனை இப்ப பாக்குறான் அயம் அசௌ அனவதிகஸ்வ மகாத்மிய கோபன பிரதர்சித பாலபாவ பிரசாந்த மதுர கம்பீராகிருதி யாரெல்லாம் எம்பெருமான எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவனையே அவன் ஒருவனையே தியானம் பண்றவாளாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் பிரிய பெருமையை உடையவர்கள் அவளுடைய மகாத்மியத்தை இவ்வளவு அளவுன்னு சொல்ல முடியாது ஆனா அவ்வளவு பெருமையை இருந்தா பெருமையோட இருந்தாலும் கூட அவர்கள்லாம் தன்னுடைய பெருமைய வெளியில காண்பிச்சுக்க மாட்டான் அதுதான் அவளுக்கு ஒரு சுவாரஸ்யம் தன்னுடைய பெருமைய வெளியில காண்பிச்சுக்க மாட்டான்னு என்ன அர்த்தம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு பால்யான திஷ்டா சேத்துன்னு இருக்கு உபாசகர்கள்லாம் பகவத் தியானம் பண்றவாள்லாம் எப்படி இருக்கணும்னு உபனிஷத்துல சொல்லச்சு அனாவிஷ்கர்வன் அதாவது தாங்கள் எல்லாம் சாஸ்திரங்களை நன்கு அறிந்து எம்பெருமானையே சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிற முறையில தியானம் பண்றவா என்பத அதிகமா வெளிப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்ற தாம் வேதாந்தி என்பதை வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம மனசுல இருந்தா போறோம் இப்ப நம்ம எல்லாரும் காலட்சேபம் கேட்கிறோம் காலட்சேபம் பண்றோம் உபன்யாசம் கேட்கிறோம் எல்லாம் பண்றோம் பட்டாட்டோபத்துக்காக நம்ம காலட்சேபம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பட்டாட்டோபத்துக்காக உபன்யாசம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மனசந்துஷ்டிக்கு தான் நம்ம காலட்சேபம் பண்றோம் நம்ம மனசந்துஷ்டிக்கு தான் நம்ம உபன்யாசம் கேட்கிறோம் பால்யன திஷ்டா செய்யத்துன்னு சொல்லியிருக்கு இப்படி பரபிரம்மோபாசனம் பண்றவர்கள்லாம் தனக்கு இருக்கக்கூடிய பிரம்மஜானத்தை வெளிப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை சிறு குழந்தை மாதிரி இருந்துட்டு போகணும்னு சொன்ன அப்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும்னு சொன்னாக்கா சின்ன குழந்தை என்ன சந்தியாவந்தனம் பண்றதா இல்ல மீதி வேற தியானம் பண்றதா என்ன பண்றது ஒன்றும் பண்ணல ஆகையால கர்மானுஷ்டானமே பண்ணுவானான்னு அர்த்தமான்னு கேட்டுண்டு அப்படி அர்த்தம் கிடையாது கர்மானுஷ்டானம் எல்லாம் பண்ணதான் பண்ணணும் அதை பண்ணி பீத்திக்க கூடாது தான் பண்றோன்றது தெரிய இது பண்ணக்கூடாது நாம சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு விதியை நாம அனுஷ்டிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாதுன்னு நாம அந்த உண்மையான மனசோட நம்ம இருக்கணும்னு சொல்ற அந்த மாதிரிதான் இப்ப புருஷனும் சதா பகவதேக சிந்தையோட இருந்தாலும் கூட க்ஷமாதி யுக்தமான புஷ்பங்களோட கூட பெருமாளை தியானம் பண்றவனாக இருந்தாலும் கூட அயம் புருஷா தன்னுடைய இப்படிப்பட்டவாளுடைய மகாத்மன்றது அளவிட முடியாததாக இருக்கு அதை வெளியில காண்பிச்சுக்காமல் மகாத்மிய கோபன மகாத்மிய கோபன பிரதர்சித அனவதிகஸ்வ மகாத்மிய கோபன பிரதர்சித பாலபாவ பிரசாந்த மதுர கம்பீராகிருதி பிரசாந்த மதுர கம்பீராகிருத்தின்னு சொல்லி சொல்ற அடக்கமா இருக்கிறது அவள் முகத்தை பார்த்தாலே தெரியும் பிரம்ம தேஜஸ் அப்படியே முகத்திலேயே சொட்டும் இதெல்லாம் நாம் சொல்லி எல்லாம் தெரிவிச்சுக்க முடியாது நேரில் சேவிச்சுதான்
அனுபவிக்கணும். பிரம்மவித்தர்கள் மகான்கள் அவளெல்லாம் நாம பார்த்து வந்தாலே தெரியும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவளுடைய ஒரு முகத்திலேயே ஒரு சாந்த ஸ்வரூபமாக சாந்த ஸ்வரூபமாக அந்த தேஜஸ் பிரம்ம தேஜஸ் முகத்துல களை சொட்டுவார். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் மகான்கள்லாம் சேவிச்சோம்னாக்கா இன்னைக்கும் சில போட்டோக்கள்லாம் பார்த்தா கூட தெரியும். அப்படிப்பட்ட பிரம்ம தேஜஸோட இருந்துட்டு இருக்கவ மதுர கம்பீராக்கிருத்திகின்ற மதுரகாக்கிருத்தி கம்பீராக்கிருத்தின்னு சொல்லி சொல்ற. கம்பீரமான ஆக்கிருத்தின்றது பராபிபவனத்துல கூட வரும், அதாவது எதிராளி எல்லாம் பார்த்து பயந்து ஓடி போற மாதிரி இருக்கக்கூடிய அந்த முகத்தை பார்த்தாலே அப்படியே கடுகடுன்னு இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஓடி போற மாதிரி இருக்கும், அது கூட கம்பீராக்கிருதி தான். அந்த ஆக்கிருதி இல்லை இந்த இடத்துல இவாளுக்கு இருக்கிறது. மதுர கம்பீராக்கிருத்தின்னு சொல்லி சொல்ற, அதை பார்த்த உடனே ஒண்ணுமே தெரியாதவன் கூட அது மேல துணியை போட்டும் போனான்னா துணியை எடுத்து இடுப்புல கட்டிட்டு கை கோப்பிட்டு போற மாதிரி ஒரு முகத்துல ஒரு தேஜஸ். அப்படிப்பட்ட தேஜஸ் பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்றது. அந்த தேஜஸோட இருந்துட்டு இருக்கானா புருஷன் பரபிரம்ம சமாதி பிராரம்ப பாவிதம் அமந்தம் ஆனந்தம் அனுபவன்னு. இப்ப யோகத்துல இருக்க யோகத்துல பிராரம்ப பாவித்தம்னு சொல்லி இருக்கிறதுனால இப்பதான் யோகம் ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது எப்ப ஏற்படும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிறகுதான் ஏற்படும். இங்க இருக்கிற வரைக்கும் நாம பிரம்மனுடைய குணங்களை அனுபவிக்கிறோம், அதெல்லாம் ஒரு ஆரம்பம் தானே தவிர அது பெருமாளுடைய குணங்கள் எல்லாவற்றையும் முழுசாக நம்மளால அனுபவிக்க முடியும்ன்றது கிடையாது. அதனாலதான் இதை பிராரம்பம்னு சொல்லி சொல்ற. நமக்கு வரப்போற பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு ஆரம்பமாக இருந்துட்டு இருக்கிறது இப்பொழுது நாம அனுபவிக்கிற அனுபவம் என்பதாக சொல்லி சொல்ற. இது சத்தியமான விஷயம்தான். என்ன நாதப்பரங்குமே தை நாதனியம் மாதத்தையே மைகுருஷ்வ தசாத் பிரசாதம். சுவாமி தேசிகன் தயாதேவியனிடத்துல பிரார்த்தனை பண்ற, நீ எனக்கு ஒரே ஒரு விதமான அனுகிரகம் பண்ண போறோம், வேற ஒண்ணும் வேணாம் அப்படின்னு. பத்தாதரம் விஷகிரி பிரணய யசாசு முக்தானுபூதி மிக தாசியத்திமே முகுந்தகன். ஸ்ரீவைகுண்டத்துல போனாக்க எனக்கு என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் வரப்போறதோ அந்த அனுபவத்தை இங்கேயே அந்த எம்பெருமான் சாட்சாத் சீனிவாசன் கொடுக்கும்படியாக நீ பண்ணணும், இதுதான் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன்னு சுவாமி பிரார்த்தனை பண்ற. அப்ப இந்த முக்தானுபூத்தியை இங்கேயே கொடுத்துறேன்னு சொல்லிட்டாக்க மோட்சமே வாணான் அர்த்தமா? வைகுண்ட வாசேபி நமேபி லாகான்னு வேற சுவாமி தேசிகன் சொல்ற. வஸ்தமா தேவ பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தா போறும், நமக்கு வேற எதுலயும் ஆசை வராது, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியை நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது, நமக்கு அந்த மாதிரி சரீரம் இடம் கொடுக்கலையே. அதே மாதிரி அந்த தேவப்பெருமாள அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபமாக தடங்கள் இல்லாமல் சதா அனுபவியமானமாக தேவப்பெருமாள் இருக்கிற நம்ம பிரகிருதி சரீரம் இடம் கொடுக்கலையே, அப்ப என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன், இந்த அனுபவம் எனக்கு எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் நான் நினைச்சுக்கிறேன் இந்த அனுபவமே எனக்கு போறோம்னுட்டு. இந்த அனுபவத்துக்கு விச்சேதம் தடங்கள் வருது, இந்த அனுபவத்தை சில சமயங்கள்ல அனுபவிக்க முடியாத போறது, சில சில அனுபவங்கள் தான் நமக்கு வருது, சில சிலது வரல நமக்கு. இப்படி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியமும் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு வேணுன்றதுக்காக தான் ஸ்ரீவைகுண்டத்துல வாசத்தை நாம எதிர்நோக்கி இருக்கின்றோம் நம்ம. ஆகையால பரபிரம்ம சமாதி பிராரம்ப பாவிதம் அமந்தம் ஆனந்தம் அனுபவன்னு. இப்ப நமக்கு ரெண்டு விதமான ஒரு எண்ணம் வருது. பெருமாள் தயாதேவி இடத்துல நாம பிரார்த்தனை பண்றோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா எப்படிப்பட்ட ஆனந்தம் வருமோ அந்த ஆனந்தம் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அப்போ அப்படிப்பட்ட ஆனந்தம் வரச்சே முக்தானுபூதியை இங்க நடம அனுபவிக்கச்சே ஒரு பெரிய சந்தோஷம் வருது. இவ்வித பரிபூர்ண பிரம்மானுபவம் இல்லை, இது பிரம்மானுபவத்தினுடைய ஒரு ஆரம்பம் தான் இது.
இப்ப சம்பூர்ணமா வரப்போறதுன்றது எப்படி இருக்கும்ன்றத நாம நினைச்சு பார்த்தோம்னாக்க அது ஒரு அதுவே ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. அமந்தம் ஆனந்தம் அனுபவம்னு இதுவே நமக்கு ஒரு அளவிட முடியாத ஒரு அனுபவத்தை உண்டு பண்றதுதான் ஆனந்த அனுபவத்தை உண்டு பண்றதான். இப்ப புருஷனுக்கு என்ன என்னன்னாக்க உபாயத்துல நாம அதாவது எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயங்கள் பக்தி பிரபத்தி என்று சொல்லப்பட்டன. அவைகளில் ஒரு நமக்கு எது ஏற்றதாகதோ தகுந்ததோ அந்த உபாயத்துல நாம இறங்கியாச்சு. அப்ப சித்தம் மோட்சம் சித்தம். அப்படி மோட்சம் சித்தம் அந்த இடத்துல நாம பெருமாளை நாம பெருமாளுக்கு நாம அனவர்த்தம் நாம கைங்கரியம் பண்ண போறோம்ன்றத நினைச்சுண்டே இங்க இருக்கச்சேயே ஒரு பெரிய சந்தோஷம் வருதான். புலகித நிகில காத்திர விடம்பித கதம்ப கோள கமல நாளகா. புலகித நிகில காத்திர விடம்பித கதம்ப கோள கமல நாளகான்னு சொல்றோம். நம்ம சரீரம் முழுக்க அந்த புருஷனுடைய சரீரம் முழுக்க ரோமாஞ்சம் ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வரப்போறது வரப்போறதுன்னு நினைச்சுட்டு சந்தோஷமா இருக்கு. பாக்குறோம் இன்னைய தினத்துல பார்த்தோம்னாக்க ஏதோ ஒரு தேவப்பெருமாள் வைசாக உற்சவத்தினுடைய அட்டவணை வருது. அதை பார்க்கச்சேயே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் தானா உற்சவம் நடக்க போறது. இந்த உற்சவத்துல நாம பெருமாளை சேவிக்க போறோம். இந்த பெருமாள் முதல் நாள் காத்தால சப்பரத்துல வெங்கடாத்ரி கொண்டையை சாத்திண்டு பெருமாளுக்கு பெருமா எழுந்துள்ள போறேன், அதை நாம சேவிக்க போறோம்னு ஒரு எண்ணம் இருக்கு. நாம எங்கேயோ உபன்யாசம் கேட்டிருந்தோமான கூட உபன்யாசம் சொல்லியிருந்தா கூட இன்னும் சத்த நாயில அல்லது இப்பவே பெருமாள் வெங்கடாத்ரி கொண்டை சாத்திண்டு உடையார் பாளைய உத்தவம் நான்கு வீதியிலையும் மங்களகிரியில ஏழத்துக்கு இருக்கார். இன்னைய தினத்துல நாளைக்கு யுகாதிக்கு இந்த மாதிரி பெருமாள் எழுவே இப்படி இதையே நினைச்சிருந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அப்ப அந்த மாதிரி ஒரு சன்னிவேசங்கள்ல சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா வரையா போலான்னு கேட்டாக்க மீதி காரியம் மொத்தத்தையும் நிறுத்திட்டு உடனே ஓடிட போகணும். இப்ப இவருக்கு புருஷனுக்கு இருக்கிற நிலை என்னன்னு கேட்ட இந்த பெரும் பகவத் அனுபவம் ஏற்பட்டதுனால அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். இப்ப வந்திருக்கிறதெல்லாம் ஒரு அல்பமான ஒரு சந்தோஷம், நமக்கு வரப்போறது இன்னும் பெரிய சந்தோஷம். இதுவே அளவிட முடியாத இருக்கிறதுன்னா வரப்போறத பத்தி சொல்லணுமா என்னன்ற ரீதியில இருந்துட்டு இருக்கிறான். அவருடைய இருக்கிற இருப்பே பார்த்தோம்னாக்க ஒரு கடம்ப மரம் மாதிரியும் ஒரு தாமரையினுடைய நாளம் மாதிரியும் புண்ணியதம தரிசனகா புருஷா. புண்ணியதம தரிசனகா பார்க்கறதுக்கே புண்ணியத்தை உண்டு பண்ணக்கூடியவனாக இந்த புருஷன் இருந்துட்டு இருக்கான்னு புருஷனை சங்கல்பம் ஸ்தோத்திரம் பண்ற. அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். எந்த புருஷனிடத்துல அதிசங்க பண்ண சந்தேகப்பட்ட இந்த புருஷன் ஒரு கால் மத்திய பாலை நடுக்கிற பலத்துக்கு நடுவில் இருக்கிற சோலையிலேயே தங்கிடுற மாதிரி துர்காதி சுகத்தை பார்த்த உடனே அங்கேயே தங்கிடுவேரோ என்னமோ புருஷன்னு நினைச்ச அதே சங்கல்பனே இப்ப புருஷனுடைய நிலையை பார்த்த உடனே ஓஹோ எப்படிப்பட்டவராக இருந்துருக்காருன்னு ஆச்சரியப்படுறாராம். அஹோ மகதிதம் ஆச்சரியம். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்று சொல்றார். சிருங்கார வீர கருணாத்புத ஹாஸ்ய பீதி பீபத்சரௌத்ர விஷயான அதிவர்த்தமான தத்வாவலோகன விபாவ சமேதிதாத்மா சாந்தோரதி மூத்த இவைஷ தன்யாஹ தன்யாஹ. இது சாதாரணமா அனுபவம்னு வரச்சே அநேக ரசங்கள்லாம் இருக்கும். சிருங்கார ரசம் பிரதானம், வீரரசம், கருணை, அத்தம், ஹாஸ்யம், பயம், பீபத்சம், ரௌத்ரம், இப்படி ரச விஷயங்கள் இதை பத்தி சொல்லியிருக்க. எல்லாருக்கும் சிங்காரத்தை பத்தி தெரியும், வீரத்தையும் பத்தியும் தெரியும், சண்டை காட்சி
எப்ப பார்த்தாலும் திருஷன் திருஷன் சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்கிறது. சில பேருக்கு சண்டை காட்சி பிடிக்கிறது. கருணம்னு சொல்றது இந்த இடத்துல அழுக, எப்ப பார்த்தாலும் அழுதுண்டு இருக்கிறது. அதுல வந்து அது ஒரு அதுவே சில பேருக்கு பிடிக்கும். இல்ல அந்த அழுக காட்சியை பார்த்து இவாளும் அழுதுருவா, அந்த மாதிரி இருக்கு. ஆச்சரியம் அற்புதமாக இருந்துட்டு இருக்கிறது. ஹாஸ்யம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிலதெல்லாம் பார்த்தா பயத்தை உண்டு பண்ணும். இன்னும் சிலது பார்த்தோம்னா பீபத்ஸ். பீபத்ஸ்னா அருவறுப்பு. இது நாடகங்கள்லாம் வரைச்சு சில சில சப்த பிரயோகம் சில சில மாதிரியாக பண்ற ஒரு காரியங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் அருவறுப்பை உண்டு பண்ணும். சில பேருக்கு அந்த அருவறுப்பே பிடிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்த விஷயம் இவனிடத்துல இருக்கக்கூடிய சாந்தின்றது. அதிவர்த்தமான இப்படிப்பட்ட ரசங்களை எல்லா ரசங்கள் எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்றவன் அர்த்தம். எவ்வளவுதான் ஹாஸ்யமாக பேசினாலும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இல்லை. பெரியவாள்லாம் சில சமயத்துல என்ன பண்ணுவான்னா, எல்லாருக்கும் இங்கேயே தானே இருந்துட்டு இருக்கோம், பிரகிருதி சம்பந்தத்தினால சிரிப்பு வர மாதிரி சில பேர் பேசுவா, இதெல்லாம் பண்ணுவா, பண்ணா கூட அந்த சிரிப்பை வெளியில காமிச்சுக்க மாட்டா. அஹஹஹான்னு பெரிய குரல்ல எல்லாம் சிரிக்க மாட்டா. அவ வெறுமை மனதுக்குள்ள வெறுமை ஒரு புன் சிரிப்புக்கா இது பண்ணிட்டு போயிடுவா. அந்த மாதிரி இவர் வந்து இப்ப விவேகனுடைய நிலை எப்படி இருக்குன்னாக்க, அவ எல்லாவற்றையும் கடந்து இருந்துருக்கு. அதிவர்த்தமான தத்வாவலோகன விபாவ சமேதிதாத்மா சாந்தோரசா ஸ்புரதி மூர்த்த இமேஷ தன்யஹ. இப்ப இத்தனை நாள் வரைக்கும் மீதி ரசங்கள்லாம் இருந்தது, இப்ப ஒரே ஒரு ரசம் தான் இருந்துட்டு இருக்கான். அதிவர்த்தமான அவற்றெல்லாம் கடங்கி இருக்கிறதுனால எதனால இதுக்கு ஒரு காரணம் பார்க்கணும். தத்வாவலோகன விபாவ சமேதிதா விபாவ சமேதிதாத்மா. தத்வாவலோகனம் உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் மீதி ரசங்கள்ல ஈடுபாடு இருந்துட்டு இருக்கும். இப்ப உண்மையே தெரிஞ்சுட்டா, உண்மையை தெரிஞ்சுட்டான்னாக்க சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம். அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடியில கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம் என்கிற தத்துவத்தை தெரிஞ்சிருக்க, மோகத்தினுடைய பிடியிலேருந்து விடுபட்டுட்டா. மோகத்தினுடைய பிடியில இருக்கச்சேதான் ஸ்ருங்கார வீரகருணாத்பதா பீதி பீபத்ச ரௌத்ர விஷயங்கள்ல ஈடுபாடுன்றது இருந்துட்டு இருக்கும். எப்ப அதுல இருந்து விடுபட்டாய் போச்சோ, அதை பத்தி விசாரமே இல்லாத போயிடுத்து இவனுக்கு. தத்வாவலோகன விபாவ சமேதிதாத்மா. இதனால ஆத்மாவுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படும். என்ன அதோட இல்லாத இந்த பரபிரம்ம விஷயமாக இவ வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு அதையே தான் சிந்தை பண்ணிட்டு இருக்கேன், அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன் புருஷன்றது. அதனால இப்ப என்ன ஸ்திதி எப்படி இருக்குன்னா, சாந்தோரசுரதி மூர்த்த இமேஷ தன்யா. சாந்தோரசா ஸ்புரதி மூர்த்த இமேஷ தன்யா. இவனை பார்த்தோம்னாக்கா சாந்தி ரசம் அதுவே உரு எடுத்துட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசிய கருணா விவரூபிணி. மகாலட்சுமி எப்படி இருக்கான்றத சுவாமி மங்களாசாசனம் பண்றேன். ஸ்ரீனிவாசனுடைய கருணைக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு இருக்காளா மகாலட்சுமி பெரிய பிராட்டியார்ன்னு சொல்ற. சாந்த ரசம்ன்ற ஒரு ரசம், அந்த ரசத்துக்கு அது குணம் தானே, அது குணத்துக்கு உருவம் கிடையாது, அது குணம் திரவியத்தை ஆசிரியிச்சிருக்கும். அந்த ரசத்துக்கு கணக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்னாக்க, இப்ப இருக்கிற புருஷன் மாதிரி தான் இருக்குமா, அவ்வளவு சாந்த ரசத்தோட இருந்துருக்கா. சகனாவோ சகனோபுனத்து சக வீர்த்தியங்கரவாவகை
तेजस्विनावधीतमस्तु मा विद्विषापहैः ओम् शान्ति शान्ति शान्तिः. எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கோம் இது சாந்தி பாடம். இது இது எல்லாம் வேதாந்த காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையும் வேதாந்த காலக்ஷேபம் முடிக்க செய்யும் இந்த சாந்தி பாடத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும், சாந்தி பாடத்தை சொல்லிதான் முடிக்கணும்னு சொல்லியிருக்கு. அங்க சொல்லச்சே பிரார்த்தனை என்னன்னாக்க, ஆச்சாரியால் சிஷ்யால் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க, குருமுகமாக உபதேசம் பண்ணிக்கிற விஷயம். அந்த குருமுகமாக உபதேசம் பண்ணச்சு கடைசியில சஹனா அவது நௌ அவது என்று சொல்ற. நௌ அவது நௌனாக்க ஆச்சாரியன் சிஷ்யன் இவா ரெண்டு பேரையும், சஹ அவது அதாவது இவா ரெண்டு பேரிடத்துலயும் எந்த தோஷமும் எதனா தோஷம் இருந்ததுன்னா கூட அந்த தோஷம் இல்லாதபடி எம்பெருமான் நம்மள ரட்சணம் பண்ணட்டும். நௌ புனக்துன்னு சொல்லி சொல்ற, புனக்துன்னா இதுக்கும் பரிபாலனம் பண்றதுன்றது, பாலனம் பரிபாலனம். பக்தஸ்ய தானவ சிசோஹோ பரிபாலனாயன்னு சொல்ற, பாலனாயன்னு சொன்னா போற மொழியோ பரிபாலனாயன்ற. அப்போ அந்த மாதிரி அங்க தானவ சிசுவாக இருந்துருக்கிற பிரஹ்லாதனை ரட்சணம் பண்ணுவதன் பொருட்டுன்னா அவனுக்கே ஏற்பட்டதான ஒரு விசேஷங்களை தெரிவிச்சு கலக்கம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுவதன் பொருட்டு அப்படிப்பட்ட நிலையை அவன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற. அப்போ அங்க கடைசியில மாவித்விஷா வகைன்னு சொல்ற, ஆச்சாரியாளுக்கும் சிஷ்யாளுக்கும் எந்த ஒரு சமயத்திலையும் அபிப்பிராய பேதம் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் கோச்சிக்கிறதுன்ற நிலையே வரக்கூடாதுன்றத பிரார்த்தனை பண்ற. இது கூட ஒரு சம்பவம் இருக்குன்றதுனால சொல்லி சொல்ற. ஏன்னா துரியோதனம் மாதிரி இருக்கிறவெல்லாம் துரோணாச்சாரியரிடத்துல போய் சண்டை போட்டவன் தான் துரியோதனம் மாதிரி இருக்கிறவெல்லாம். நீ பட்சபாதமா சொல்லித்தர, எனக்கு சொல்லித்தர, எனக்கு சொல்லித்தராதெல்லாம் அர்ஜுனுக்கு சொல்லித்தரேன்னு எல்லாம் சொல்லி சண்டை போட்டவன் தானே, ஒரே மாதிரி ஆச்சாரியால் சொல்லி கொடுத்தா கூட அதனால துவேஷம் வந்துடுத்துனா என்ன பண்றதுன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் வரக்கூடாதுன்றதுதான் பிரார்த்தனை பண்றது. இதெல்லாம் தான் சாந்தின்றதுக்கு சொல்றது. ஆகையால சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றது எல்லாமே இப்போ நம்மளுடைய தோஷங்களுக்கெல்லாம் ஒரு சாந்தி ஏற்படணும், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும்ன்றது தான் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்றோம் ஒவ்வொரு சமயத்திலையும். ஆனா இங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் எம்பெருமான் இடத்துல அவனுடைய குணங்கள் விஷயத்திலேயோ அவன் விஷயத்திலேயோ எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் கலக்கம் ஏற்படாமல் ஒரு அமைதியோடு கூட இருக்கிற நிலை இருக்க அத மூர்த்த இவைஷ தன்யகா அதுக்கே உருவெடுத்த மாதிரி இந்த இடத்துல புருஷன் இருக்காருன்னு சொல்லி சொல்ற. ஓ நமக்கும் பெருமாள் இடத்துல பக்தி இருக்கு இல்லைன்னா சொல்லவே முடியாது, ஏதோ ஒரு பிரகாரமான பக்தி இருக்கு. ஆனா அந்த பக்தி என்ன ஆயிடுறது, சில சில சமயங்கள்ல அதுக்கு ஒரு தாரதமியம் ஏற்படுறது, சம்பூர்ணமா இருக்க மாட்டேன்றது. அப்பப்ப நாம தான் பண்றோம் நாம தான் பண்றோம்ன்ற ஒரு புத்தி நமக்கு ஏற்படுறது. இல்ல இன்னும் சில சமயங்கள்ல பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணினா கூட பெருமாள் நமக்கு எது நல்லதோ அதுதான் பண்ணுவேன்ற விசுவாசம் இல்லாமல் நாம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கலைன்னாக்க அதுக்காக பெருமாளை நாம கொஞ்சம் கோச்சிக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் சில சமயங்கள்ல நிறைய பேருக்கு இருக்கு. எல்லாருக்கும் நான் சொல்ல, யாரோ ஒருத்த ரெண்டு பேர் மகானுபாவன்களாக இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் நிறைய இருந்துருக்கு இதே மாதிரி புத்தி தான் இருந்துருக்கு. அப்படி எல்லாம் இல்லாமல் அவ எல்லாவற்றையும் கடந்து சாந்த ஸ்வரூபத்தோட அந்த புருஷன் இருந்துருக்காராம். இப்போ அபிச்ச அங்கான்ய முகுர்மோஹோ புலகிதான்யந்தர்முகம் மானசம் சிந்தாச்சத்ருதசர்கரா பிரதிநிதி சீதாசிருணி லோச்சனே மாயா சாரதி கீதையோபனிஷதா திருஷ்டக்ரமம் திராகசம் மன்யே யாதி மனோரதேன புருஷா வைகுண்ட கண்டாபதம். கண்டாபத்தம்னு சொல்லி சொல்ற ராஜ மார்க்கமா
வைகுண்ட கண்டாபத்தம்னு சொல்லி சொல்லச்சு அது கம்பீரமா மணி அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கிற ஒரு இடம் அது. என்ன தாம் போறது, இது திருட்டுத்தனமா போற இடம் இல்ல, அத மணி அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். இது வைகுண்ட கண்டாபத்தம்ன தேவ பெருமாள் தஜாரோகணத்துக்காக மலையிலிருந்து இறங்கி ஏழணும். அது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த சேவை. என்ன கம்பீரம் அப்பாப்பா, அது மின்ன மணி அடிச்சுண்டு மின்ன சொஸ்திவாத்தனை சொல்லிண்டு பெருமாள்னு போயிண்டு போங்க போங்க போங்கன்னு சொல்லி அவ்வளோ திருவாபரணம் சாத்திண்டு அந்த வெங்கடாத்திரி குண்டை சாத்திண்டு ஏழறதா சேவிச்சோம்னாக்க அது 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 சேவிக்க செய்ய போறோம். அதுதான் வைகுண்ட கண்டா பத்தம்னு சொல்லி சொல்லணும் போல இருக்கும். தேவ பெருமாள் திருத்தேருக்கு எழுந்தருளை சேவிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்துலயும் ஒவ்வொரு சன்னிவேசங்கள் ஏற்படும். இங்க சொல்ற அங்கான்ய முகன்முகு புலகிதான்யம் தன்முகம் மானசம். பக்தி யோகம் பண்றேன், யோகத்துல தாரணம்ன்றது ஒண்ணு, பெருமாளை நினைக்கிறது மனசுலயே வச்சுக்கிறது. இப்போ இவருடைய மனசு எப்படி இருக்குன்னாக்க அப்படியே உள்ளேயே இருக்கு, அந்தர்முகமாக இருக்கு. அந்தர்முகமாக இருக்குன்னாக்க பெருமாள் ஒத்தரையே நினைக்கிறது, அந்த வெளியில இருக்கிற விஷயங்களை நினைக்கல. அப்படி நினைக்க நினைக்க அங்கான்ய அசி அங்காணி முகுர்முகு புலகித்தானி. ஒவ்வொரு கணே இவள் இந்த புருஷனுடைய சரீரத்துல ரோமாஞ்சம் ஏற்படுறது. பகவத் தியானம் பண்ண பண்ண ரோமாஞ்சம் ஏற்படுறது. இதெல்லாம் சொல்லாம் வராது. இந்த அனுபவங்கள் எல்லாம் ஸ்வயம் அனுபவிக்கணும். இல்லை இப்படிப்பட்ட மகான்களுக்கு ஏற்படுற ஒரு நிலையை பார்த்து நாம சேவிக்கணும். தன்யா கேஜித் வரத பகவதா சம்சதம் போஷயந்தான்னு சொல்ற சில பாகவதெல்லாம் இருந்துட்டு இருக்கா, அவள்லாம் தான் தன்யாள்னு சொல்ற. இப்படி அனுபவிச்சு அனுபவிக்கிறோம், அவளை நாம சேவிச்சோம்னாக்க ஓ பரவாயில்ல, நமக்கு வரட்டா கூட அவளுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் வருது பத்தியான்னு நமக்கு தோணும். சிந்தா சத்ருத சர்க்கர பிரதிநிதி சீதா ஸ்ருணி லோச்சனை. சிந்தா ச மனசு எப்படி இருக்குன்னு இந்த சிந்தனை, இது அந்த சர்க்கரை அது திரவமாயி பெருகித்துனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. துருத சர்க்கர பிரதிநிதி சீதா ஸ்ருணி லோச்சனை. கண்ணில் அப்படியே குளம் குளமா ஜலம், அந்த ஜலம் வெளியிலையும் வரல, இல்லை ஒவ்வொன்றா ஒவ்வொரு பிந்து சொல்ல சொல்லமாக ஒவ்வொரு பிந்து வெளியில வந்தாலும் இன்னும் அப்படியே கண்ணில் ஜலம் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. சீதா ஸ்ருணி லோச்சனை, இது ஏன் இப்படி வருது? பகவத் அனுபவம். மாயா சாரதி கீதையோபனிஷதா திருஷ்டக்ரமம் திராகசோ மங்கே ஜாதி மனோரதேன புருஷ வைகுண்ட கண்டாபதம். ஒரு சந்தேகம் வந்துட்டான். மாயா சாரதி கீதையோபனிஷதா திருஷ்டக்ரமம் திராகசோ. மாயா சாரதி நிஜமான சாரதி இல்லாத மாயா சாரதி கண்ணன், அவரையே மாயா சாரதி அப்படின்னு சொல்லி சொல்ற கபட வேஷத்தினால சொல்றது. நான் உனக்கு சாரதியா ஆறேன்னு சொல்றது. ஆனா கண்ணன் ஆசைப்பட்டது என்னன்னா ஆச்சாரியனா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேறான். அந்த ஆச்சாரியனா இருக்கேன்னா அர்ஜுனன் ஒத்துப்பானோ மாட்டானோ, அப்ப உனக்கு சாரதியா இருக்கேன்னு சொல்லி சொன்ன. அவனுக்கே ஒரு நிலை வருது, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு சன்னிவேசம் வருது. அப்ப போய் அந்த சாரதிய ஆச்சாரியனா வர்ணம் பண்றான். கார்பண்ய தோஷோபகத சுவாவகம் பிரச்சாமித்தான் தர்ம சம்மோடேதாகன்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல நீ சொல்லியிருந்தா நான் ஆச்சாரியனா இருந்து உபதேசம் பண்றேன்னு சொன்னாக்க அர்ஜுனன் கேட்டிருப்பானோ மாட்டானோ? அந்த அர்ஜுனனுக்கு ஒரு பக்குவ தசையை ஏற்படுத்துறதுக்காக பெருமாள் தானே மாயா சாரதியாக ஆனேறான். மாயா சாரதி கீதையோபனிஷதா திருஷ்ட கிரமம் திராகசோ மன்னே ஜாதி மனோரதேன. அந்த
गीतयोपनिषद गीतया उपनिषद அவனாலே சொல்லப்பட்ட கீதையினால உபனிஷத உபனிஷத் கீதையா உபனிஷத் உபகீதையான்னு அர்த்தம் உபனிஷத்துக்களாலையும் சொல்லப்பட்டது என்ன அக்னி ஜோதிஹி அஹ சுக்லஹ அர்த்திஷமேவதே அபிதம் பவந்தி அர்த்திஷோஹா அர்த்திராதிக்கிரமம் சொல்லப்பட்டிருக்கிறது பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு பிரஜாபதி மின்வர்ணம் இப்படி எல்லாம் எந்த வழியா நாம போக போறோம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு இந்த சரீரத்தை விட்டுட்டு நாம போகச்சு எந்த வழியா போக போறோம்ன்றத கீதையிலையும் சொல்லிருக்கு உபனிஷத்துலயும் சொல்லிருக்கு உபனிஷத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை கீதை மூலமாக உபதேசம் பண்ணப்பட்டது அத்தை இவர் மனசுல நினைச்சுக்கிறானா இந்த புருஷன் நினைச்சுக்கிறானா மன்யே யாதி மனோரசேன புருஷ வைகுண்ட கண்டாபதம் இப்போ அந்த இடத்துல போகச்சே என்ன ஆகும்னா இந்த சரீரத்திலேருந்து ஸ்தூல சரீரத்திலேருந்து கிளம்பி ஒரு சூக்ம சரீரத்தோட தான் நாம போகிறோன்றது சாஸ்திரம் அதாவது இந்த கமனானுகூலமான ஒரு சரீரம் அங்கே ஏற்படுறது நமக்கு இத்தனை இடங்கள் போவதற்கு ஏற்பதான ஒரு சரீரம் நமக்கு ஏற்படுறது அந்த சரீரத்தை கொண்டு இங்கேருந்து விரஜா நதி பர்யந்தம் போறோம் அங்க விரஜா நதி போன பிற்பாடு அங்க தீர்த்தமாடினோடனே அங்க நமக்கு எல்லாரும் வந்த விரதர்கள்ல மாமணி மண்டபத்துன்னு நித்தியசூரிகள் முதற்கொண்டு நம்ம எதிர்கொண்டு அழைச்சிட்டு நாம போறோம் இப்ப இதெல்லாம் உபனிஷத்துல சொல்லியிருக்கு கீதையில சொல்லியிருக்கு கண்ணன் சொன்னா அர்த்திராதிக்கத்தி நமக்கு உண்டுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு மனோரதேன புருஷ யாதி மனோரதேன யாதி இதானீம் மனோரதேன யாதி அக்ரூர யாத்திரை போலே அர்த்திராதி மார்க்கம் போலே இதுல திருஷ்டாந்தம் சொல்லுவான் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம்னு சொல்லச்சே போவதே பரம புருஷார்த்தமாகனு சொல்லி திருவே மூணு திருஷ்டாந்தம் திருவேங்கட யாத்திரை போலே அக்ரூர யாத்திரை போலே அர்ச்சராதிகதி போலே என்று மூணு திருஷ்டாந்தங்களை சொல்ற திருமலைக்கு போய் பெருமாளை செய்யணும்னா நாம போப்புறோம் போப்புறோம் போப்புறோம்னு அது நினைக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது அதே மாதிரி அக்ரூரர் வந்து கண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லி அதையே ஒரு பெரிய சந்தோஷமா நினைச்சிட்டு போனார் அக்ரூர் அர்ச்சராதி மார்க்கத்துல இப்ப இந்த முக்தனாக போற இன்னும் முக்தியை அடையல அதுக்கு பூர்வாவஸ்தை அதுக்கு முன்னிலை இந்த புருஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தராதி மார்க்கத்துல போக போறோம் போக போறோம்ன்றத நினைச்சுட்டே ஒரு சந்தோஷம் மனோரதேன புருஷ வைகுண்ட கண்டாபதம் யாதி வைகுண்ட கண்டாபதம் யாதி அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு மனோரசம் உடனே இருக்க அவன் வந்து வைகுண்டத்துக்கு போகக்கூடியதான ஒரு ராஜ மார்க்கத்துல மனசளவுல இப்ப போயிடுறான் சூட்ச சரீரத்தோட அப்புறம் போறது அப்ப இருக்கட்டும் இப்ப மனசளவுல போயிட்டு இருக்கான்னு சொல்ற சமேதம் சர்வ தர்ம கஷேத்திர கிரி நகர தீர்த்த ஆசிரம அரண்ய சாரச சார சமாஹாரமிவைக்கத்ர சம்பிருதம் சர்வதர்மக்ஷேத்திரம் க்ஷேத்திரங்களில் வச்சு சத்தைத்தே முக்திதாயக்காகனு சொல்லி அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி செவந்திகா பூரி துவாரவதி செய்வான்னு ஏழு முக்தி க்ஷேத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த மாதிரி ஆழ்வார்கள் உகந்த க்ஷேத்திரம் மகர்ஷிகள் உகந்த க்ஷேத்திரம் இப்படிப்பட்ட க்ஷேத்திரங்களே க்ஷேத்திரங்கள்லாம் தர்ம க்ஷேத்திரமாக சொல்லப்படுகிறது அதுவே தர்மஸ்தானமாக அதுவே தர்மமாக சொல்லப்படுறது சர்வ தர்ம க்ஷேத்திர கிரி வெங்கடகிரி சித்திரகோட்டகிரி இப்படி விருஷபாத்ரி திருமாலிருந்து சொல்லை போன்ற கிரிகள்லாம் நகர தீர்த்த ஆசிரமம் நகரம் நகரம்ன்றது இப்போ காஞ்சி மாதிரி நகரங்கள்லாம் இதெல்லாம் புண்ணிய க்ஷேத்திரங்கள் புண்ணிய நகரமாக சொல்லப்படுகின்றவை தீர்த்தம் கங்கா தீர்த்தம் கங்கை சேத்து இப்படிப்பட்ட தீர்த்தம் ஆசிரமம் ஆசிரமம்ன்றது பரத்வாஜ ஆசிரமம்
இப்படி எல்லாம் சில சில அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமம் எப்படி ஆசிரமங்கள் அரண்ய சாரசார சமாஹார மிவைக்கத்திர அரண்ய காடு இப்ப நைமிஷாரண்யமே அது காடு அது காடு பகவத் ஸ்வரூபம் புஷ்கரம் இருக்க தீர்த்தம் அதுவே பகவத் ஸ்வரூபம் இப்படி எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்த மாதிரி இருந்திருக்காராம் இந்த புருஷன்றது ஏகத்திர சம்பிரதம் அஸ்மத் ஆகமன பிரதீட்சம் அகாலக்ஷேபேன உபசற்பாமி இந்த பகவத் சங்கல்பத்தையே எதிர்நோக்கி இருந்துருக்க இந்த புருஷன் இதுக்கு மேலையும் விளம்பம் பண்ணாமல் நான் உள்ள போறேன் நான் புருஷனை போய் பார்க்கறேன்னு சொல்லி சொல்ற அகாலக்ஷேபேன உபசற்பாமி அதுவா அந்தர்ஹிதா க்ஷணம் அஸ்ய அபிப்பிராயம் அவதாரையாமி கொஞ்ச நாள் மறைஞ்சு இருந்துட்டு இந்த புருஷனுடைய அபிப்பிராயம் என்னன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று சொல்ற சங்கல்பம் தத பிரவிசதி ஸ்ரத்தாதத்தகஸ்தகம் பிரசாந்த மதுர வேஷா புருஷ இப்படி சங்கல்பம் ஒரு பக்கமா இருந்துட்டு புருஷனை பார்க்கணும்னு போற சங்கல்பம் ஆனா அதுக்கு முன்ன புருஷனுடைய அபிப்பிராயம் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ட்டு கொஞ்சம் ஒழிஞ்சுட்டு ஒரு மறைஞ்சுட்டு பாக்குற அந்த சமயத்துல ஸ்ரத்தா தேவி ஸ்ரத்தையோட கூட கையை பிடிச்சுண்டு புருஷன் வர விவேகனுக்கு மனைவி சுமதி மகாமோகனுக்கு மனைவி துர்மதி புருஷனுக்கு மனைவி ஸ்ரத்தா இப்ப இந்த ஸ்ரத்தையும் இவரும் ஒன்னா வராதான் புருஷா ஸ்வாவஸ்தாம் பராமரிசிய சனிர்வேதம் தன்னுடைய நிலையை கொஞ்சம் ஆலோசிச்சு பார்த்துக்கிறான் புருஷன் அதனால கொஞ்சம் கேதம் வருது துக்கத்தோட பேசுற வார்த்தை ஹந்த நிரந்தர துரந்த துரித காந்தாறு ஜாங்கிகசியன் மம துஸ்ஸக துக்கஜல துக்கஜால ஜட்டில ஜென்ம சந்ததி அனந்தா அதிக்ராந்தா தன்னுடைய நிலையை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கிறேன் நான் இத்தனை நாளா எங்கடா எப்படி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த நிரந்தர துரந்தன்னு எப்பவுமே கெட்டதுலயே முடியுது இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த கெட்டதுலயே முடியறதா இருந்துட்டு இருக்கிறதா அப்ப நிரந்தர துரந்த துரித காந்தார ஜாங்கிகஸ்தான் நம்மளுடைய பாபங்கள் பாபங்கள்னால இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கோம் சம்சாரமாக இருக்கின்ற பாப காட்டுல அப்படியே எப்ப பார்த்தாலும் ஓடிண்டே இருந்துட்டு இருக்கும் இந்த ஜென்மமாச்சுன்னா அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மமாச்சுன்னா இதுக்கு முன்னே எத்தனை ஜென்மம் நம்ம ஓடிட்டு வந்திருக்கோம் எத்தனை ஜென்மம் கழிச்சு இந்த ஜென்மம் வந்திருக்கும் இதையே நாம பார்க்கணும் இது துரம் துரித காந்தார ஜாங்கிகசிய மம அப்படிப்பட்ட எனக்கு துஸ்ஸக துக்கஜால ஜட்டிலா ஜென்மசந்ததி அனந்தா அதிக்ராந்தா துஸ்ஸகம் துஸ்தம் தாங்கிக்கவே முடியாது அவ்வளவு துக்கம் கஷ்டம் அவ்வளவு சிரமம் அதுல வந்து ஜென்ம சந்ததி அது இந்த ஜென்மா கழிச்சு அந்த ஜென்மா அந்த ஜென்மம் அதை இருக்கே பாரு துக்க ஜால ஜட்டில துக்க ஜாலத்தோட சூழ்ந்திருக்கிறது இது எப்ப பார்த்தா எல்லாம் எந்த ஒரு ஜென்மா எடுத்தாலும் அதுல துக்கம் இல்லாததே இல்லை அப்படிப்பட்ட துக்க ஜால ஜட்டிலமா இருக்குன்னா அதோட சூழ்ந்ததாக இருக்கின்ற ஜென்ம சந்ததி அனந்தா அதிக்ராந்தா இது இந்த மாதிரி ஜென்ம சந்ததி இருக்க அனந்தம் எத்தனையோ போயிருக்கு இது புருஷன் நினைச்சு பார்க்கறத சொல்ல நாம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்க வேண்டியதுதான் இங்க சுவாமி தேசிகன் புருஷன் நினைச்சு பார்க்கறதா சொல்லிக்கிறேன் நமக்கு இன்னைய தினத்துல ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு எம்பெருமானிடத்துல பரசமர்ப்பணம் பண்ணிருக்கோம் நாம எப்படி நாம இருக்கணும்னாக்க நாம்பளும் இந்த புருஷன் மாதிரி நமக்கு வரப்போற பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கணும் இங்க இருக்கிற விஷயங்களை நினைச்சு துக்கப்படக்கூடாது இதே மாதிரிதான் நமக்கு கடந்த காலம் எப்படி ஓடிச்சுன்றதையும் நம்ம மனசுல நினைச்சு பார்த்துக்கணும் எத்தனை ஜென்மா நாம எடுத்திருக்கோம் புழுவா பிறந்து பூச்சியா பிறந்து எங்கேயோ பிறந்து எதுவும் எங்கோ ஒரு நாம எதிர்த்தா சுக்ருதத்தனுடைய ஒரு பரிணாமம் பெருமாள் நம்மளுக்கு ஒரு வைஷ்ணவனான ஒரு பிறப்பை கொடுத்து சதாச்சாரிய கட்டாட்சத்தையும் ஏற்படுத்தி நமக்கு உபாயானுஷ்டானத்தையும் பண்ணி வைக்கும்படியாக பண்ணி இப்ப நமக்கு ஏத்த தேகாவசானேமாம்
சத்பாதம் பிராபய ஸ்வயம்னு பிரார்த்தனை பண்ணின்றதுனால மகாவிசுவாசத்தோட நமக்கு இந்த தேகாவசானத்துல மோட்சம் வரப்போறதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்ன இருந்த கடந்த கால நினைப்பும் கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கணும்னு அர்த்தம். அதுக்கு அதிக்ராந்தா அதப்பரமபி பூர்வாவஸ்தா பூர்வாவஸ்தா நிர்விசேஷ புனர்பவ பரம்பரா ஹேதுபிஹி அபரிமிதைஹி கர்மசஞ்சயைஹி ஆவருதோஹம். இதுக்கு மேலே என்னன்னாக்க ஏற்கனவே எப்படி இருந்தமோ அதுக்கு குறவில்லாத சிரமங்கள்லாம் வரத்துக்கு சித்தமா இருந்துருக்கு. அவ்வளவு பாப்பங்கள்லாம் இன்னும் பலன் கொடுக்கறதுக்கு காத்துருக்கு. எல்லாம் பலன் எல்லாத்துக்கும் சஞ்சித பாப்பங்கள்லாம் உட்காந்துருக்கு. ஆகையால நான் என்ன பண்றதுன்றதே தெரியாத, இதுக்கு மேலையும் எனக்கு ஒரு கஷ்டங்கள்லாம் இருந்துருக்கு, இதையும் இந்த பாப்பங்கள்லாமும் இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட பரம்பரா ஹேதுபி அமர்ந்த அபரிமித கர்ம சஞ்சயை ஆவர்த்தோகம். இப்படிப்பட்ட கர்மங்களாலே நான் சூழப்பட்டவனாக, என்னுடைய வினைகளாலே சூழப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன். இருந்தாலும் அவசர பிரதீட்சையா பகவத் அனுகம்பையா கதஞ்சித் நிவர்த்தி தர்மே நிவேசிதா. அவசர பிரதீட்சையா பெருமாள் பார்த்துட்டே இருக்கேன், எங்கேனா இவன் ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டானா, ஒரு எதிர்ச்சா சுக்கிருத்தமாக வந்து அமையக்கூடாதா, அந்த எதிர்ச்சா சக்ரு எதிர்ச்சா சுக்கிருத்தத்தை வேற வேற விஷயத்தை அனுபவிக்க பண்ணாதபடி சத்விஷயத்துல ஈடுபடுத்தி இவனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சத்தை நம்ம ஏற்படுத்துவோம்னு பெருமாள் பார்த்துட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமாள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நிவர்த்தி தர்மே நிவேசிதா. நிவர்த்தி தர்மம்னா மோட்சோபாயத்துல ஈடுபடுறது, அந்த மோட்சோபாயத்துல ஈடுபடும்படியாக பண்ணிருக்கு. பிரபலதம விவேக வைபவ பிரதிஷ்டித்த மோகபட்சோபி பரப்பிராப்தி விரகாது அவசியதாமி. அதோடு இல்ல, இன்னொரு விஷயமும் எனக்கு வந்திருக்கு. பிரபலதம விவேக வைபவ பிரதிஷ்டித்த மோகபட்சோபி, விவேகனுடைய வைபவத்தினால பிரதிஷ்டித்தம் போக்கடிக்கப்பட்டதாக இருந்துருக்கு. மகாமோகனுடைய செயல்கள் எல்லாம், அதாவது என்னிடத்துல மோகம் எல்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம். இப்படி மோகம்லாம் போயிட்ட நிலையில மோக பட்சோபி பரப்பிராப்தி விரகாது அவசியதாமி. இன்னும் எம்பருமான அடையிலையே, நான் இப்படி எல்லாம் போக போறேன்னு தான் நான் நினைச்சிருக்கேனே தவிர சிவைகுண்ட பிராப்தி எனக்கு வந்துட்டான்னா, இன்னும் சிவைகுண்ட பிராப்தி வரலையே, அதை நினைச்சுட்டு நான் வருந்துறேன்னு சொல்ற. திரபரிஜத தேகாத்யர்த்த சிந்தானுவிருத்தியாம் நியதி மனுசரந்தியா நித்ய டோலாஹிதாத்மா அயமஹமிக மந்தத்யோத கத்யோத கல்பாம் கதி கதி திவசானி க்ஷீணசக்தி. தன்னுடைய நிலைய புருஷன் சொல்ற, கதி கதி திவசானி, இன்னும் எத்தனை நாள் தான் நான் இந்த சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுன்னு தெரியலையே என்பது சொல்ற. திர பரிசித தேகாத்யர்த்த சிந்தானுவிருத்தியா, எல்லாம் நமக்கு இருக்கிறது தான் இந்த சரீரத்தோட இன்னைக்கு நேர்த்தியா இருந்துட்டு இருக்கோம், எத்தனை எத்தனையோ ஜென்மமா நாம இருந்துட்டு இருக்கோம். ஆகையால இதுல ரொம்ப நாளுமா பழகிவிடுறதுனால இதுல வந்து இதே விஷயத்துல தேக விஷயத்துல அர்த்த விஷயத்துல இதெல்லாம் சிந்தை வருது. இதை பத்தி ரூபாயை பத்தி விசாரப்பட வேண்டாம், சரீரத்தை பத்தி ஆரோக்கியத்தை பத்தி விசாரப்பட வேணாம், நாம விசாரப்பட்டா மாத்திரம் வந்துட போறதா, ஒன்னும் வரப்போறது இல்லை. ஆகையால இவ பாத்துருப்பா, எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, செக் பண்ணிட்டே இருப்பா, ஒவ்வொரு நாளும் எப்படி உடம்பு இருக்கு உடம்பு இருக்குன்னு நிச்சயம் வேணாலும் செக் பண்ணிட்டு இருப்பா, எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. கடைசியில பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு ஏதோ வாந்தி வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு தான் இருந்துட்டு இருப்பா. சரி, இன்னைக்கு போய் வைத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. போய் ஸ்கேன் எடுத்தும் வாடான்னா, ஸ்கேன் எடுத்தும் வந்தாக்கா என்ன ஆகி போச்சுன்னா, ஏதோ ஒரு பெட் ஸ்கேன்னு ஒரு ஸ்கேன் இருக்கான், அது இந்த ஸ்கேன்ல வந்துட்டு உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு.
சரி நான் எல்லா சமயத்திலயும் அப்பப்போ வைத்தியம் பண்ணி தானே இருக்கேன் அப்படின்னா இல்ல இல்ல இது வந்திருக்கிறது அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாக்க அப்புறம் என்ன தெரிய போறது இப்ப நாம நிஜமே பண்ணிட்டு இருக்கச்சே கூட நமக்கு தெரியாத ஒண்ணு பண்றது அகையில எது நடக்க போறதோ அதுதான் நடக்கும்ன்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கா இல்ல ஆகையால நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் அந்த சம்பந்தமே இருந்துட்டு இருக்கிறதுனால சிரபரிச்சித தேகாத்தியர்த்த சிந்தானுவருத்தியா இந்த இத்தையே அதனுடைய அந்த எண்ணம் இருக்க அதனுடைய தொடர்ச்சி அப்படியே இருந்துட்டு இருக்கு நியதி மனுசரந்தியா நித்திய டோலாயிதாத்மா இப்ப இங்க எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க இந்த மனசு இங்கேயும் அங்கேயுமா அல பாஞ்சுட்டு இருந்துட்டு இருக்கான் இது எத்தனை நாளைக்கு இருப்பணும் என்ன பண்ணுவனும்னு தெரியலையே என்று ஒரு மனசு ஒரு அலப்பாஞ்சண்டு இருந்துட்டு இருக்கு நித்திய டோலாயிதாத்மான்னு சொல்லு சஞ்சல மனசு இதுக்கு அதுக்கும் போயிட்டு இருக்கு இல்ல சரீரத்து பெருமாள் எப்படி எத்தனை நாள் நமக்கு ஆயுஷ் கொடுக்குறாரோ அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு சமயத்துல நினைக்கிறது ஒரு சமயத்துல வந்து இல்ல இல்ல நாம சரீரம் ஆத்தியம்ல தர்மசாசனம்னு சொல்லிருக்கு நாம சரீர ரட்சணம் பண்றது நம்மளாலதான் இருந்துட்டு இருக்கு நினைச்சுட்டு நாமளே பண்றதா நினைச்சு ரட்சணம் பண்றதா நினைச்சுட்டு அதுக்கோசரம் அலையறோம் என்ன பண்றது வேதாந்தத்திலையும் ஒரு பரிநிஷ்டிதமான ஞானம் இல்லை நமக்கு எப்படி போயிட்டு இருக்கு இதை வந்து கத்யோதம் கத்யோதம்ன்றது மின்மினி பூச்சி அந்த மின்மினி பூச்சியினுடைய பிரகாசம் மாதிரி பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு நாம இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் மாதிரி இருக்க வேண்டியது போக கௌஸ்துபத்தினுடைய பிரகாசம் மாதிரி இருக்க வேண்டியது போக ஒரு மின்மினி பூச்சியினுடைய பிரகாசம் மாதிரி நாம இருந்துட்டு கதி கதி திவசானே க்ஷீண சக்தி கீற்றுக்கேயும் நம்ம சக்தி எல்லாம் குறைஞ்சி போய் இந்த ஒளிமங்கிய சூரியன் மாதிரி எத்தனை நாள் தான் நாம இந்த இடத்துல இந்த லோகத்துல இந்த சம்சாரத்துல இருந்து கழிக்கிறதோன்னு தெரியலையேன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டப்பட்டுக்கிறாராம் நமுக்தோ நச்ச பத்தோகம் யதா பச்சாத்து யதா புறா கிருபண கிங்கரிஷ்யாமி நகரிஷ்யாமி வா ஸ்வயம் ரொம்ப பிராக்டிக்கலான வார்த்தை இதெல்லாம் ந முக்தா நச்ச பத்தோகம் இப்ப இருக்கிற ஸ்திதி புருஷனுடைய இப்ப இருக்கிற ஸ்திதி என்ன அப்படின்னா நம்மளுடைய நாம நினைக்கிறது தான் நமக்கு இருக்கிற ஸ்திதி தான் இது வேற ஏதோ ஸ்திதி நினைச்சுக்காதுங்கோ ந முக்தா பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணியாச்சு நமக்கு மோட்சம் சித்தம் தான் ஆனா இன்னும் மோட்சத்துக்கு போய் சேரல ஏன் அப்புறமா இன்னொரு இடத்துல என்னன்னா பத்தஹா அகம் சரி இன்னும் பத்தம் சம்சாரத்திலேயே இன்னும் ஓய்ந்துட்டு இருக்க போறியான்னாக்க இதுக்கு முன்ன இருந்த மாதிரி நிலை இப்ப இல்லை ஏன்னா பெருமாளுக்கு நாம பெருமாள் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டதுனால பெருமாள் நமக்கு ரட்சணம் பண்ணுவான்ற மகாவிஸ்வாசம் நமக்கு இருக்கிறபடினால நிச்சயம் நமக்கு மோட்சம் சித்திக்க போறது நம்மளுடைய நிலை இத்தனை நாள் இருக்க மாதிரி ஒரு சாமான்யமாக இந்த உபாயத்தையே அனுஷ்டிக்காத இருந்துட்டு இருக்கிற சாமானிய புருஷன் மாதிரியான நிலை இல்லை நம்மளுக்கு ந முக்தோ நச்ச பத்தோஹம் யதா பஷாத் யதா புரா யதா பஷாத்து யதா புரா அப்படின்னா புரா யதா பத்தா இந்த மோட்ச மார்க்கமாக இருக்கிற சரணாகதியை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்ன நாம எப்படி பத்தனாக இருந்தோமோ அப்படிப்பட்ட நிலையில நாம இல்லை இப்போ யதா பச்சாத்து இந்த சரீரத்தை விட்ட பிறகு ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தாக்கா எப்படிப்பட்ட ஒரு பகவத் அனுபவத்தை பெறப்போறோமோ அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம இப்ப பெறல இப்போ கிருபணா கிங்கரிஷ்யாமி நகரிஷ்யாமி வா ஸ்வயம் என்னுடைய நிலை இப்படிப்பட்டதாக இருந்துருக்கு கிங்கரிஷ்யாமி என்ன பண்றது கின் நகரிஷ்யாமி எதை நாம பண்ண எதை பண்றது எதை பண்ணாத இருக்கிறதுன்னு தெரியலையே எனக்கு என்று வேதனைப்படுறது ஒரு சமயத்துல அப்பாவுக்கு திருமேனி பாங்க இல்லாத இருந்து ரொம்ப முடியாத இருந்து ஒரு பெரியவர் வந்து அவரை பாக்குறதுக்கு வந்த எப்படி இருக்காருன்னு சொல்லி சொன்ன கேட்ட அப்பாவை கேட்கச்சு இப்படியே சொல்லிச்சு எது பேசினாலும் வேத வாக்கியத்தை சொல்லி சொல்றதுக்கு
प्रचितो वा एषो अस्माल्लोकादगतो देवलोकम् प्रचितो वा एषः अस्माल्लोकात् இந்த லோகத்திலேருந்து கிளம்பிட்டேன் அகதோ தேவலோகம் இன்னும் தேவலோகத்துக்கு தேவலோகம்னா தேவனாங்க தேவஸ்ரீமான் பெருமாள் சொல்றது இன்னும் மோட்சத்துக்கு போய் சேரல இந்த வாக்கியத்தினுடைய ஸ்தித்தி தான் என்னுடைய ஸ்திதி என்று அப்பா சாச்ச அப்படியே பிரமிச்சு போயிட்டா எல்லாருமே இது அப்படியே பிராக்டிக்கலா அதே தான் சுவாமி தேசிகன் சங்கல்ப சுரோதத்துல இதை சொல்றதுதான் வேத வாக்கியத்துல சொன்ன விஷயத்தான் இங்க சொல்றேன் न मुक्तो न च बद्धोऽहं यथा पश्चात् यथा पुरा कृपणः किं करिष्यामि न करिष्यामि वा स्वयम् अस्ति वा कश्चित् अनिदं प्रथमनिरवधिककारुण्यराशिः अभङ्गुरस्वातन्त्र्यः पथ्यप्रवृत्तौ अपथ्यपरिहारे च प्रभुरेकः प्रमाणम् तदाहितमतिः तदेकाधीनप्रवृत्तिश्चाहं प्रतिबुद्धोऽस्मि இதை சொல்லிட்டு இது என்னத்துக்கு இப்படி எல்லாம் விசாரம் பண்ணோம் நம்மளுடைய தசை நிலை இப்ப விசாரப்படுற மாதிரியா இருந்துட்டு இருக்கு வரவே வேண்டாம் விசாரமே படவானா சந்தோஷமா இருக்க வேண்டிய ஸ்திதி ஏன்ன அத்திவா கஷ்டத்து நமக்கோசரம் ஒருத்த இருந்துட்டு இருக்கான் அனிதம் பிரதம நிரவதிக காருண்ய ராசிஹி நிரவதிக காருண்ய ராசிஹி கோபி காருண்ய ராசிகின்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற அந்த திவ்ய தம்பதிகளுடைய கருணையினுடைய ஒரு ராசி ஒரு சமுதாயம் இருக்கு அதை பார்த்து கோபி இப்படின்னு சொல்ல முடியாது அனிதம் பிரசமன் இப்ப ஆரம்பிச்சது இன்னிலிருந்தா அவன் கருணாவானா இருக்கான்றது இல்ல எப்பவுமே அனாதியாக இருந்திருக்கிற நிரவதிக காருண்ய ராசி அபங்குர சுவாதந்திரிய ஏற்கனவே சொல்லியிருக்க பெருமாளுடைய சுவாதந்திரிய விசிஷ்டமான கருணைதான் நம்மளுடைய சம்ரக்ஷணத்துக்கு காரணம் என்பதை ஸ்ரீமத் விஸ்தாரத்துல சுவாமி ஸ்பஷ்டமா சாச்சிருக்க அதுதான் இந்த இடத்துல தெரியப்படுத்துற கருணாராசியோடு மாத்திரம் இல்ல பெருமாள் அபங்குர சுவாதந்திரி தடங்கள் இல்லாத சுவாதந்திரியத்தோட இருந்திருக்கிறவ பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க யாராலையும் அவருடைய ரட்சணத்தை தடுக்க முடியாது தொய் பிரவருத்தே மமக்கும் பிரயாசைஹி தொய் அப்பிரவருத்தே மமக்கும் பிரயாசைஹின்னு சொல்ற ரட்சா குத்தஸ்யாத் தொய் ஜாத்ததோஷே பயம் குத்தஸ்யாத் தொய் சானுகம்பைன்னு பயம் குத்தஸ்யாத் தொய் சானுகம்பை நீ கணக்கு அனுகம்பையோட அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா யாராலையும் அந்த அனுகிரகத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது அபங்குர சுவாதந்திரியா பத்திய பிரபுத்து அபத்திய பரிகாரே பிரபு ரேகா பிரமாணம் ரெண்டு விஷயம் பத்திய பிரவருத்தி அதாவது ஹிதமான வழியில நடக்கிறதுக்கும் அபத்திய பரிகாரேச்ச தவறான வழியில நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஏகா பிரபு பிரமாணம் நமக்காகவே அந்த எம்பெருமான் நமக்காகவே இருந்துருக்க ததாஹித மதிஹி ததேகாதீன விற்பிஷ்ட அகம் பிரதிபுத்தோஸ்மி அவரிடத்துல நாம மனசை வச்சு அவன் எப்படி சங்கல்பிக்கிறானோ அவன் எப்படி ஏவறானோ அப்படிதான் காரியம் நடக்கும்னு நினைச்சிருந்த இந்த எண்ணத்தோட நாம இருந்துட்டோம்னாக்க ஒரு தெளிவு எனக்கு வந்துடும் இப்ப அப்படிப்பட்ட தெளிவோட நான் இருந்துருக்கேன்னு இந்த இடத்துல புருஷன் சொல்ற இது புருஷன் சொல்ற வார்த்தை மொத்தமே நமக்காக சொல்ற வார்த்தை தான் மோட்ச மார்க்கமாக இருக்கக்கூடிய சரணாகதியை அனுஷ்டித்தவர்கள்லாம் எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்றார் சுவாமி தேசிகன் இது சம்சாரத்துல வந்து இத்தனை நாளா வேணும்னு இருக்கிறதுனால ஒரே ராத்திரியில இதர விஷய சிந்தையெல்லாம் போயிடும்னு எல்லாம் சொல்லவே முடியாது அது அனுவர்த்திக்குதான் அனுவர்த்திக்கும் அது தொடர்ச்சி இருக்குதான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட நமக்காகவே எம்பெருமான் இருந்துருக்க அவருடைய சுவாதந்திரிய விசிஷ்ட காரண்யம் நம்ம மேல விழுந்திருக்கு அதனாலதான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு சேஷாத்வலேச நயனே கைவாத்தி பாரக இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருந்துருக்கு இந்த தூரத்துக்கு அவர் கொண்டு விடாதியா போயிட போறே அவருக்கு என்ன அதிபாரமாக ஆயிட போறது ஆக போறது இல்லை அவர் நிச்சயம் நம்மளை ரட்சிப்பேன்ற ஒரு எண்ணத்தோட
இந்த அத்தியவசாயத்தோட நாம எல்லாரும் இருக்கணும்ன்றத புருஷனுடைய வார்த்தை மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கும் இருக்கணும்னு சுவாமி தேசிகன் திருவடி வாரத்திலையும் இந்த எம்பெருமான் ஸ்ரீஹப்பதி புருஷோத்தமனாக இருந்திருக்கிற நாராயணனுடைய திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.